தமிழ்ல எப்படி ரஜினி கமல் அவர்களோ அதே மாதிரிதான் மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோகன்லால் மற்றும் மம்முட்டி அவர்கள். இதுல மம்முட்டி அவங்களுடைய மகனான துல்கர் சல்மானை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா மோகன்லால் அவர்களுடைய மகனான பிரணவ் மோகன்லால் அவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அவரும் ஒரு ஹீரோ. அது மட்டும் இல்லாம போன வருஷம் அவர் நடிச்ச ஒரு திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. அது கேரளாவில் மட்டும் கிடையாது, பிரேமம் திரைப்படம் மாதிரி தமிழையுமே தமிழ் ஆடியன்ஸையுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ பிரணவ் மோகன்லால் யார், அவர் எப்படி சினிமாவுக்குள்ள வந்தார் அண்ட் என்னென்ன திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, இது பத்தின எல்லா அப்டேட்டையும் தான், அதாவது பிரணவ் மோகன்லால் அவங்களுடைய பயோகிராஃபியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் பிரணவ் மோகன்லால் இவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1990 ஜூலை 13 திருவனந்தபுரத்துல பிறந்திருக்காரு. இவர் மீடியால இருந்து எப்பவுமே தள்ளியதா இருப்பாரு. அதுக்கு காரணம் எனக்கு மீடியா பிடிக்காதுன்னு கிடையாது, ஒருத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதனாலதான் நான் எப்பவுமே ஒதுங்கி இருப்பேன். மத்தவங்களுடைய லைஃப பத்தி தெரிஞ்சுக்க எனக்கும் விருப்பம் இல்ல, என்னோட லைஃப பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக தான் அவர் எப்பவுமே மீடியாவில இருந்து ஒரு டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேலும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிரணவ் மோகன்லால் அவர்கள் பார்த்துட்டீங்கன்னா அவர் ஃபுல்லாகவே ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட்ல தான் அவர் வந்து படிச்சிருக்காரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியால போயிட்டு அவர் கிராஜுவேஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை நட்சத்திரமா 2-3 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவங்களுடைய அப்பாவோட சின்ன வயசு கேரக்டர் அந்த ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அப்பு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதில் அவருடைய நடிப்புக்காக கேரளா ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்கான அவார்டையும் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறமும் நம்ம பிலிம்ல கான்சென்ட்ரேட் பண்றது தப்பு, படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்புலயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சோ சக்சஸ்ஃபுல்லா ஆஸ்திரேலியால போயிட்டு தன்னுடைய கிராஜுவேஷனையும் முடிச்சிருக்காரு. துல்கர் சல்மான் எப்படி ஒரு நடிகனா வரணும் அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்காம அவர் ஒரு பிசினஸ்மேனா இருந்து அதுக்கப்புறமா தான் டக்குன்னு தோணி அவர் ஆக்டிங்குள்ள வந்து இப்ப எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்காரோ அதே மாதிரிதான் பிரணவ் அவர்களுக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஒரு ஆக்டரா வரணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கொஞ்சம் கூட கிடையாதான். ஆனாலும் அவங்களுடைய அப்பா கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணதுனால ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல் முறையா அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காரு. பாபநாசம் திரைப்படத்தை இயக்கிய ஜீது அவர்கிட்ட தான் இவர் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு திரைப்படத்திலையும் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 2016 ஒரு நடிகரா அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகம் ஆகியிருக்காரு. ஸோ ஒரு நடிகரா இருக்கணும்னா அவருக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா, நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும். அவங்களுடைய அப்பாக்கு அவர் கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை இவரும் கத்துக்கிட்டாரு, அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்க்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை, அது அதுவும் ஒரு ஸ்டன்ட் சம்பந்தமான ஒரு கலை, அதையுமே அவர் கத்துக்கிட்டாரு. ஸோ பிரணவ் அவர்கள் ஆதி அப்படின்ற திரைப்படம் மூலமா தான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஹீரோவா அறிமுகமானார். இந்த படத்துல வெறும் நடிக்கிறது மட்டும் இல்லாம ஜிப்சி உமன் அப்படின்ற ஒரு பாட்டை எழுதி அவர் பாடவும் செஞ்சிருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய ஆக்டிங்கை வந்து நிறைய பேர் பிரைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு கூட நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா 21 அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிச்சாரு. பட் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகாம ரொம்பவே ஃப்ளாப்ல தான் போய் முடிஞ்சது. அதுக்கப்புறமா மறக்கர் அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் மோகன்லால் அவர்களுடைய திரைப்படம் தான், பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன ஒரு திரைப்படம். அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் மோகன்லால் அவர்களுடைய மகனும் பண்ணியிருக்காங்க. இவருடைய 3rd திரைப்படமான ஹிருதயம் திரைப்படம் போன வருஷம் அதாவது 2021 ஜனவரியில ரிலீஸ் ஆகியிருக்கு. இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க கூட தான் இவர் பேர் பண்ணி நடிச்சாரு. இந்த படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கேரளாவில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் ஆடியன்ஸை கூட நிறைய பேரை இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட இந்த படத்தை பத்தி இவங்களுடைய பேர் கெமிஸ்ட்ரி இதை பத்தி வச்சிருந்திருக்காங்க. சுப்ரீமம் திரைப்படம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கெமிஸ்ட்ரியால நிறைய பேருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ஒரு வைப் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஹிருதயம் திரைப்படமும் கிரியேட் பண்ணிருக்கு. கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுடைய அப்பாவான இயக்குனர் பிரியதர்ஷன் இவங்க வந்து மோகன்லால் அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க. சோ பிரியதர்ஷன் அவர்கள் பிரணவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர், அது அவருக்கே சில நேரத்துல தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவருடைய ஸ்கூல் பிளே எல்லாமே நான் நல்லாவே பார்த்திருக்கேன், எல்லா காம்படிஷன்லயும்
இவர் கலந்துக்கிட்டு இவர் தான் எப்பவுமே பெஸ்ட் ஹீரோ அப்படின்ற அவார்டையும் வாங்கியிருக்காரு, அதாவது பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் ஒத்துக்கவே மாற்றாரு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பாருங்க, இவர் ஒரு பெரிய ஹீரோவா மலையாள இண்டஸ்ட்ரியில் வருவார் அப்படின்னு அன்னைக்கே சொன்னார். அதே மாதிரி தான் இந்த ஹிருதயம் திரைப்படம் மூலமாக எல்லா மலையாள ஆடியன்ஸ் மத்தியிலையுமே ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்காரு. ஸோ பிரணவ் அவர்கள் வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்கான அவார்டை 2003 அந்த வருடத்திலேயே வாங்கியிருக்காரு. தென் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா சைமா அவார்டு அவர் வந்து பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் அப்படின்ற அவார்டு ஆதி திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. சைமா அவார்டு மட்டும் கிடையாது, கேரள பிலிம் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் அவார்டு இதையுமே அவர் ஆதி திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. லவ் காசிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹிருதயம் திரைப்படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் பிரணவ் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்க போகுது, இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் இவங்களுடைய ரொம்பவே ஓல்டு ஃபோட்டோஸ், இவங்க ரெண்டு பேரோட நிறைய விஷயங்கள் வெளியில் வந்தது. பட் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. பட் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்குள்ள லவ் இருக்கு, இவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இப்போ வரைக்குமே போயிட்டே தான் இருக்கு. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இவங்களுடைய கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்தது, இவங்களுடைய பேர் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.